வந்து மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் பார்ட் வந்து எல்லாம் வரும் பாருங்க. மகியும் கார்டன்ல வந்து இருக்கும்போது அம்மா பைனாப்பிள்ல வந்து ஃப்ரூட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கம 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 நீங்கள் பாருங்கள், நம்மளோட நார்த்தங்காய் பச்சடி இதை அம்மாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப நாளாச்சு கார்டன் அப்படி கொடுத்து கார்டனில் பெருசாக அப்டேட் ஒன்றும் இல்லை. ரெண்டு வாழை மரம் வச்சது மட்டும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு ஹைப்ரிட்னு நினைக்கிறேன், அம்மா வந்து கொடுத்தாங்க. அம்மா ஸ்கூலில் ஏதோ வாங்கினாங்களாம், பார்த்தா அது வந்து பிளாஸ்டிக் வாழை மரம்னு நினச்சி வாங்கினாங்களாம். பார்த்தா ஆன்லைனில் தான், அது பார்த்தா ரியல் வாழை மரம். அதனால் அதை இங்கே வந்து நட்டு வச்சுச்சு. ஸோ பைனாப்பிள், நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பிளான் பண்ண பைனாப்பிளில் பாருங்கள் ஃப்ரூட் வந்துருச்சு. இது வந்து நான் இப்போ நேற்று தான் கவனிக்கவே செஞ்சேன். பார்த்தா அனுஷ் மகா மகியும் கார்டனில் வந்து இருக்கும்போது அம்மா பைனாப்பிளில் வந்து ஃப்ரூட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, இதை வச்சு இது வீட்டில் வாங்கின பைனாப்பிளோட அந்த ஹெட்டை மட்டும் வச்சேன். வச்சே 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ தான் அந்த ஃப்ரூட் வந்திருக்கு. மற்றபடி பெருசாக ஒரு அப்டேட் இல்லை. ஓகே, ஸோ இந்த பைனாப்பிள் வந்ததை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து அட்லீஸ்ட் வீக்லி 4-5 தடவையாவது வந்து வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ இது பாஸ்ட் 2 வீக்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஸ்டோரியில் போட்டுட்ருந்தேன். அப்போ ஸ்டோரியில் போடும்போது நிறைய பேர் இதை வந்து வ்ளாகில் ஷேர் பண்ணுங்கள் ஜூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நான் வந்து என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாம் அதுக்குன்னு எல்லாமே இல்லை, மெயினாக பீட்ரூட்டு, குக்கும்பர், கேரட் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து இதில் வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லையா, அதனால் ஏதாவது ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் வந்து ஆட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து மகி மெயினாக குடிப்பான். ஸோ ஆரஞ்சு, அப்புறம் ஒரு ஆப்பிள் ஆட் பண்ணுவேன். கிரேப்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அது வந்து சூப்பர் நேச்சுரல் ஸ்வீட்னஸ் வந்து உங்களோட ஜூஸ்க்கு கொடுத்துரும். ஸோ இது வந்து கிரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், இந்த ரெண்டுமே என்கிட்ட இருக்குது. ஸோ இதை வச்சு இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஸ்லோ ஜூஸரில் தான் பண்ண போகிறேன். ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஜூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன், நீட்டாக வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆரஞ்சை வந்து எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா எப்படியும் ஜூஸரில் தான் போட போகிறேன். ஆப்பிள், குக்கும்பர், கேரட்டு, பீட்ரூட்டை தோல் உரித்து கட் பண்ணியிருக்கேன். கிரேப்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆரஞ்சையும் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், இப்போ ஜூஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஜூஸிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆன் பண்ணி விட்டுட்டு பண்ணிடுறேன். இதுலேயே வந்து மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் பார்ட் வந்து இதை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் வரும் பாருங்க. ஒரு சொட்டு தண்ணி விடலை, எல்லாமே அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் ஃப்ரூட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஜூஸ் தான் இது. ஓகே, இப்போ நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் டெய்லி வந்து 1 கப் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கு, எந்த சுகரும் ஆட் பண்ணாமையே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ நம்மளால் வந்து டெய்லி இவ்வளோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து உடம்புல சேர்த்துக்க முடியாது வெறும் போல் சாப்பிட்ணும் அப்படின்னா. ஸோ நான் வந்து ஓகே, இந்த 1 கப்பில் நமக்கு வந்து எல்லா இதுவும் கிடச்சிடும் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் 1 வீக்குக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன்ல, என்னோடய ஹேர் வந்து ஹேர் ஸ்மூத்தனிங்க்கு அப்புறம் வந்து ஒரு ரொம்ப ட்ரையாக, ஃப்ரிஸியாக, ஒரு என்ன சொல்ல, ஒரு நரிஷ்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் என்னோடய ஹேருக்கு வந்து இப்போது கரண்ட்டாக வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ முந்தியெல்லாம் அப்படி கிடையாது, பட் இப்போ வந்து ரெகுலராக ஆயில் மசாஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல, நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அயன் இருக்கிறது எல்லாமே என்னோடய உடம்புல டயட்டில் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்படி ஆனதுக்கப்புறம் நான் வந்து இதை என்ன சொல்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்.
ஸோ நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆகும் ஆக்சுவலி, அதனாலேயே வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக வந்து என்னோடய டயட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ மீ ஹாப்பி ஹேர் கம்மீஸ். ஸோ இவங்களோட கம்மீஸை வந்து நான் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு சிக்னிஃபிகண்ட் ரிசல்ட் கிடைக்குது. எனக்கு வந்து ஹேர் ஃபால் குறைஞ்சிருக்கு, பிரேக்கேஜ் குறைஞ்சிருக்கு. ஸோ நான் இது வந்து டெய்லி என்னோடய டயட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இதை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பயோட்டின் இருக்குது, சிங்க் இருக்கு, அதுக்கப்புறம் ஆம்லா இருக்கு. ஸோ அதனால நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதோட ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும், மெயினாக ஹேர் பிரேக்கேஜை குறைக்கும். ஸோ எனக்கு நிறைய ஹேர் வந்து இந்த மாதிரி தான் பிரேக் ஆகுது. ஸோ அதை குறைக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் ரூட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும். அது எல்லாத்தையும் விட இன்னொரு போனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெயில்ஸுக்குமே இது ரொம்ப நல்லது. அதை விட இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கிரே ஹேர் நரமுடி வரும் தெரியுமா, அதையும் வந்து இது வந்து என்ன சொல்ல ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு சொல்றது இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஆக்சுவலி ஓல்ட் ஆகும்போது வரும், பட் டிலே உங்களுக்கு வந்து அதை வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ல வராம டிலே பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு. யூஸ்வலாக நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கப் ஆஃப் ஜூஸ் இதுலேயே எனக்கு வந்து எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். எனக்கு வந்து லஞ்ச் வரைக்கும் வந்து இது என்ன ஃபில்லாக வைக்கும். ஸோ ஜூஸ் இல்லைன்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் வந்து இவங்களோட இந்த கம்மீஸில் ரெண்டு கம்மீஸ் எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கம்மீஸ் இண்டிவிஜுவல் ரேப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெளியே எங்கேயாவது போகிறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ஒரு கவர்லேயோ டப்பாலேயோ போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். உங்களுக்கு வந்து இது வந்து இண்டிவிஜுவல் ரேப்டாக இருக்கும். ஸோ ரெண்டு கம்மீஸ் நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் இதை எடுக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து என்னோட ஹேருக்கு ஹேரில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து கண் கூட தெரியுது. சில டிஃப்ரென்ஸு ஹேர் ஃபாலுமே ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிளினிக்கலி ப்ரூவன் கம்மி. ஸோ இது நீங்கள் வந்து என்ன சொல்ல எந்த வித பயமும் இல்லாமல் கான்ஃபிடண்டாக நீங்கள் வந்து எடுக்கலாம். வெஜிடேரியன்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்க, க்ளூட்டன் ஃப்ரீ, நிறைய பேரால் க்ளூட்டன் எடுக்க முடியாது, கம்ப்ளீட்லி வீகன் அண்ட் க்ளூட்டன் ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் வெஜிடேரியன், இதில் சில பேர் ஜெலட்டின்லாம் போட்டிருப்பாங்களா அப்படின்னு நினைப்பீங்க, பட் அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் கூட எடுக்கலாம். இது கம்ப்ளீட்லி உங்களுக்கு வீகன் அண்ட் க்ளூட்டன் ஃப்ரீ. கம்மிஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு வந்து என்னோட கூப்பன் கோட் ஆர்த்தி 10, அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்களோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் சப்போஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். மகி உங்கள்கிட்ட என்னமோ காணிக்கணுமா, என்னது மகி அது? முடி கலர் இருக்குல்ல அத மாதிரி இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் ஏதாச்சும் உண்மையாவது நான் வந்து ஃபுட் கலரிங் ஆட் பண்ணேன். எல்லோக்கு வந்து கிரீன் ஆப்பிள், டாப்ரிக் ஐயோ தனி, பிங்க்கு வந்து இந்த ரோட் ஃப்ளேவர், ப்ளூக்கு வந்து நான் ஆப்பிள் கிரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் பொண்ணா எப்படி மேலே எப்படி வேலை இது மாதிரி தூப்பது வரும். நீங்கள் தொத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமா சவுடியா? இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் கட் பண்ணேன். இது எங்கள் நெய்பர் ஒருத்தவங்க வந்து 10 ரூபா ஒரு முருங்கைக்காய் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ நேற்று வந்து ஒரு முருங்கைக்காய், ரெண்டு முருங்கைக்காய் வாங்கியிருந்தேன். நேற்று ஒன்று போட்டு மீன் குழம்பு பண்ணேன், இன்றைக்கி இதை போட்டு சாம்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி. தக்காளி வந்து குட்டி தக்காளி தான். ஸோ இதை வந்து
ஒரு 2 minutes இதை வதக்கிடலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினோன்னா முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கோம்ல அதை மொதல் ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா கத்திரிக்காய் வந்து டக்குன்னு வெந்துடும். ஸோ முருங்கைக்காய் வந்து வேகிறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நான் முருங்கைக்காவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ரொம்ப சிம்பிள் தான் இந்த இது. துவரம் பருப்பு நான் தனியாக ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சிட்ருக்கேன். ஒரு பரட்டு பரட்டிடலாம். இப்போ இதில் தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த முருங்கைக்காய் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கும். முருங்கைக்காய் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நான் வந்து இதில் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் வந்து டக்குன்னு வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது முருங்கைக்காய் மாதிரி. அதனால் கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அகைன் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கும். நம்ம கத்திரிக்காய் பாருங்கள், 5 நிமிஷத்தில் டக்குன்னு குக் ஆகிடும். இப்போ இதில் வந்து புளி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து உங்களுக்கு தெரியும் புளி பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணுவேன். ஸோ ஒரு ரொம்ப இல்லை, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் பொடி. ஸோ சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி பொடியும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணலாம். நான் 1-2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி, கொத்தமல்லி பொடி 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அது 2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தேவைக்கு தக்கன தண்ணி விட போகிறேன் இப்போ நான். ஏன்னா வந்து இப்போ இது ரொம்ப ட்ரையாக இருக்குல்ல. ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பொடி போட்டுட்டு கடைசி நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிட்டா போதும். இப்போ நான் தண்ணியெல்லாம் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நம்மளோட துவரம் பருப்பு நல்லா வெந்தாச்சு, அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ துவரம் பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஓகே. ஸோ நான் கொஞ்சம் லிக்விடாக தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். ஏன்னா இது கொதிக்கும் போது பருப்புனால திக்காகும் உங்களுக்கு. சாம்பார் டேஸ்ட் பார்த்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா. இப்போ நான் மூடி போட்டு நம்ம சாம்பார் கொதிச்சுட்டு இறக்கணுன்னா கொத்தமல்லி கீரை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டோன்னா நம்மளோட சாம்பார் ரெடி. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாச்சு. ஸோ இந்த டைமில் அடுப்பு அணைச்சிட்டு கொத்தமல்லி கீரை தாராளமாக போடுங்க. யூஸ்வலாக இந்த சாம்பார் ரசத்துக்கெல்லாம் கொத்தமல்லி கீரை தாராளமாக போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. இப்போ ஃபைனலாக தாளிப்பு கொடுத்துடலாம். ஸோ தாளிப்பு வந்து எண்ணெய், கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், வரமிளகா. ஸோ சிம்பிள் தாளிப்பு தான். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸோ கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஓகே, பொரியட்டும். ஸோ நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கம 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 கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு பப்படம் வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து வாழைக்காவை போட்டு ஒரு பெரட்டல். அதுக்கப்புறம் நம்மளோட சாம்பார். இதுதான் இன்னைக்கு லஞ்ச். அதில் மஹிகெட் ஐஸ், அப்போ மஹிகெட் ட்ரெஸ் இவ்வளோ போகிற மஹிக்க புக் மகாக்க திங்ஸ் என்ன வச்சிருப்பா தெரியலம்மா. வேண்டாம், லைட் தெரியுது. சொல்லு சொல்லு, வெளிச்சமா இருக்கு. காணி ஏ குட்டி, காணி ஒரே சர்ப்ரைஸா இருக்கு அம்மாக்கு. நீ ஏறா, நீ ஏறதுக்கே 10 நேரம் ஆக்கிருவ. அம்மா கிட்ட வந்துருக்க.
ரெடி நான் தான் எடுக்கிற கையில் நான் கையில் ரெடி தாத் ரெடி தாத் வந்து ஏ குட்டி நினைச்சேன் மை மீன் தொட்டில இருந்து எடுத்தியோ மீன் தொட்டி கல்லா அது திருப்பி மீன் தொட்டியில போடணும் திருப்பி இதை மீன் தொட்டியில போடணும் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்டு நமிதா வந்து வந்திருந்தான்னு சொல்லியிருந்தேன்ல அவ வந்து எனக்கு அவளோட இதுலேருந்து தோப்புலேருந்து வந்த ரெண்டு நார்த்தங்காய் வந்து கொண்டு வந்தா ஸோ யூஸ்வலாக நான் க்ரீன் கலரில் பார்த்துருக்கேன் பட் இது வந்து எல்லோ கலரில் நல்ல பெரிய சைஸ் ஸோ இப்போ இதை வச்சு நார்த்தங்காய் பச்சடி பண்ணிட்டேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அது லிட்ரலி 1 month வரைக்குமே நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்புறம் பொடிசாக கட் பண்ணி எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் ஓகே நார்த்தங்காய் பச்சடி நீங்கள் வந்து தோலோடி கட் பண்ணிக்கோங்க பொடிசாக கட் பண்ணிக்கோங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ஆக்சுவலி விதையோடி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நானும் விதையோடி தான் போட்டுக்கிறேன் ஸோ இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிட்டு காணிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம நார்த்தங்காய் பச்சடிக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/4 cup அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து கடுகு 2 வெந்தயம் அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் இவ்வளோ மட்டும் போட்டால் போதும் கொஞ்சம் பெருங்காயத்தும் ஸோ இது வந்து கொஞ்சம் வெடிக்கட்டும் இந்த எண்ணெயிலேயே ஒரு 4 வரமிளகாவும் போட்டிருக்கேன் ஸோ இவ்வளோவும் பொரியட்டும் இப்போ இந்த பொரிஞ்ச இதில் வந்து 1 பெரிய சைஸ் வெங்காயம் இல்லைன்னா 2 medium வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இதை ஆட் பண்ணிடுங்க வெங்காயம் ஆட் பண்ணிட்டு அதை ஒரு 2 minutes நல்லா வதக்கி விட்டுரும் அது கொஞ்சம் அப்படி குக் ஆகி வரட்டும் இப்போ நம்மளோட வெங்காயத்தை பாருங்கள் லைட்டாக இது ரொம்பலாம் குக் ஆகணும்லாம் இல்லை நல்லா அந்த பச்சை வடை போய் அது வதங்கணும் எண்ணெயில் டக்குன்னு வதங்கிடும் 1 full teaspoon மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம எப்படியும் ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம் எப்படி ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் குக் பண்ணும்போது அந்த நார்த்தங்காய் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து குக் ஆகுமா ஸோ இது எப்படியும் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும் அதனால ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற நார்த்தங்காவை ஆட் பண்ணிடலாம் தோல் ஜூஸு எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிடுவேன் அதை நல்லா கிளறி விட்டுருவோம் ஸோ நீங்கள் வந்து அங்கே உங்ககிட்ட அந்த க்ரீன் கலரில் தான் மோஸ்ட்டாக கிடைக்கும் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுதான் யூஸ்வலாக ஆட் பண்ணுவாங்க ஓகே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றிடலாம் இப்போ நான் வந்து ஒரு 1 cup அளவுக்கு தண்ணி விட போகிறேன் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 4-5 whistles இதை வந்து குக் பண்ணிடலாம் இந்த நார்த்தங்காய் வந்து தோல் எல்லாமே கம்ப்ளீட்டாக குக் ஆகும் ஓகே அண்ட் ஸோ நம்மளோட ப்ரெஷர் குக்கரில் நான் வச்சதுக்கப்புறமாட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு பாருங்கள் ஸோ அந்த தோல்லாம் நல்லா வெந்துடுச்சு இது வந்து ஒரு என்ன சொல்ல நல்லா வெந்து ஒரு பதமாக வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் நான் யூஸ்வலாக என்னோடய இதில் வந்து சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுவேன் நல்ல கலருக்கு ஸோ சில்லி பவுடர் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க
சில பேர் வந்து சாம்பார் பவுடர் கூட ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி வேணும்னா, இது வந்து ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சாம்பார் பொடி அந்த இது கூட போட்டுக்கலாம். சில்லி பவுடருக்கு பதில் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது தேவையான அளவு வெல்லம். ஸோ வெல்லம் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்கள் கசப்பு தன்மை பொறுத்து நீங்கள் வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 1/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து வெல்லம் ஆட் பண்ணுவேன். இப்போ உப்பு போட்டுடலாம். நான் உப்பு வந்து ஃபஸ்ட்டும் போடலை, இப்போ தான் போட்டேன். உப்பு போட்டு இனி வந்து இது நல்லா வெல்லம் போட்டிருக்கிறதுனால ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கொதிச்சு வரும். ஸோ ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா திக்காகிற வரைக்கும் இது வந்து வத்தட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் வேணுமோ அவ்வளோ தூரம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்த்தங்காய் வந்து நல்லா கசக்கும், அதனால அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வெல்லமும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கொதிச்சு வத்துற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடணும். அது எப்படியும் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். இடையில இடையில வந்து கிண்டி கொடுத்துட்டே இருங்க. ஓகே, ஸோ இது நல்லா தெரிக்கும். அதனால நான் ஒரு மூடியை வந்து இப்படி மேலே வச்சுட்டு நான் வந்து போகிறேன். ஸோ நம்ம மிளகா பச்சடி ஒரு 15-20 மினிட்ஸ் நான் வந்து நல்லா கொதிக்க விட்டேன். இடையில இடையில வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அதில் வெல்லம் நம்ம நான் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கூல் ஆகும்போது இந்த மாதிரி பச்சடி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை நீங்கள் வந்து க்ளீன் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் வரைக்குமே இது வந்து ஸ்பாயில் ஆகாது. ரொம்ப நாள் நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் நம்மளோட நார்த்தங்காய் பச்சடி. இதை அம்மாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது இங்கே வீட்டுக்கு இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா ஃபஸ்ட் இது வந்து முடிஞ்சு. இது வந்து நீங்கள் நார்த்தங்காய் பச்சடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.